அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தஃகிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுசினா வமின் சையாத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லல்லாஹ் வமன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியல்லாஹ். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. கால் அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் ஹக்கீம் வல் ஃபுர்கானில் மஜீத் வலிதுக்மிலு அல்இத்தத வலிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன். சதகல்லாஹுல் அலீம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கொடுத்த பெரிய அருட்கொடையான ரமலானுடைய இறுதிக்கட்டத்துக்கு வந்திருக்கோம்மா. இன்றைக்கி பிறைய எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாளில் இருக்கிறோம் மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுபஹானஹு தஆலா நம் நோன்புகளில் எந்த குறைகள் இருந்தாலும் அனைத்தையும் மன்னித்து நம்முடைய இறுதி நம்பிக்கையான நம் வாழ்க்கைக்கு கிடைத்த மிகப்பெரிய பாடமான இந்த ரமலானின் எல்லா பரக்கத்துக்களையும் குறைவில்லாமல் பெற்றுக்கொள்ளக்கூடிய தௌஃபிக் சிதருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்மா, சந்தோஷமான ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ். இந்த அன்னைக்கு வந்து நமக்கு வந்து என்னென்ன சந்தோஷங்கள் நம்ம மனசுக்குள்ளாக முதல்ல உண்மையாக முழுமையாக இருக்கணும்னா, ஒன்றாவது இந்த தவணையை நம்ம பூர்த்தி பண்ணுறோம். அல்லாஹ் வந்து இது வந்து ஒரு பூர்த்தி பண்ண வேண்டிய தவணைன்னு சொல்கிறான். கண்டிப்பாக இந்த கோர்ஸ் எடுத்தாகணும். ஒரு வியாதிக்கு நம்ம போனோம்னா இவ்வளோ இந்த கோர்ஸ் டேப்லெட் நீங்கள் கண்டிப்பாக எடுத்தால் தான் இது சரியாகும்னு சொல்லுவாங்க. இது இடையில நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்துலேருந்து சாப்பிட்டதெல்லாம் நீங்கள் வந்து வீணாயிடும், அதனால் கரெக்டாக எடுத்துக்கோங்கன்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்களா? அந்த மாதிரி இதை வந்து துக்மீலுள்ள இதுதான் கண்டிப்பாக இது பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு கடமை. ஏதாவது ஒரு காரணத்தினாலும் நம்ம போகாமல் இருந்துட்டாலும், நம்ம வந்து அந்த நோன்பு வைக்க முடியாமல் இருந்துட்டாலும், பிரயாணத்தில் இருந்துட்டாலும், நமக்கு சலுகைகள் இருந்தாலும் கண்டிப்பாக அதை நம்ம சரி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இயலாதவர்களாக இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து ஃபிதியாக கொடுக்கலாம், அதாவது அவங்களுக்கு நோன்புக்கான ஈட்டுத்தொகை கொடுக்கலாம். மற்றபடி தற்காலிகமான ஒரு உடம்புக்கு முடியாமல் இருந்துச்சு ஃபிதியாக கொடுத்துட்டோம்னா கூட, உடல்நலம் சரியானவனை மறுபடியும் அந்த நோன்பை எடுத்து வைத்து அதை நம்ம நிறைவேற்றணும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கடமையை பரிபூர்ணப்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு அல்லாஹ் கொடுத்ததுக்காக அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவோம் முதல்லமா இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இது ரொம்ப பெரிய விஷயம். அல்லாஹ் நம்ம கொடுத்த கடமைகளை நிறைவேற்றி இதே மாதிரி மவுத் நேரத்தில் மவுத்தானோன்னு சொன்னால் இதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லைம்மா. ஏன்னா மௌத்தை சந்தோஷமா எதிர்கொள்ளலாம். அம்மார் அலி அல்லாஹு தஆலா அன்கவங்க சிஃபின் போர்க்களத்துல நிக்கிறாங்க. ரொம்ப கடுமையான தாகம் எடுக்குது. எனக்கு ஏதாவது கொடுங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. கேட்ட உடனே ஒரு டம்ளர்ல ஏதோ கொடுக்குறாங்க. அதை கையில வாங்கி பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. சிரிச்சு சந்தோஷப்படுறாங்க. ஏன் சந்தோஷப்படுறீங்க அப்படின்னு கேட்டப்போ, இதோ நான் கொஞ்ச நேரத்துல மௌத்தா போறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் நீங்க அப்படி சொல்றீங்கன்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு நாள் அகழி போர்க்களம், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த காலம், இப்ப அவங்க இல்ல, உயிரோட இல்ல. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்த காலகட்டத்தில் அகழி போர்க்களத்தில் நான் மண் வெட்டி கொண்டிருந்தேன். அப்போ மண்ணை வெட்டி தலையில் வச்சு கொண்டு போய் கொட்டுறதுக்காக கொண்டு போனேன். என் தோள்பட்டையெல்லாம் மண் கொட்டி கிடந்தது. அப்போ என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பக்கத்தில் கூப்பிட்டு என்னுடைய மண்ணை தட்டி விட்டு கொண்டு சொன்னார்கள், அம்மார் மீது உண்டாகும் கவலையே அப்படின்னு சொல்லிட்டு, அம்மாரை கொலை செய்யப்படுவார், புரட்சிக்காரர்களால் கொலை செய்யப்படுவாங்க. அம்மாரே நீங்கள் சாப்பிடக்கூடிய கடைசி உணவு பாலாக இருக்கும். அது என்னவா இருக்குமா? பாலாக இருக்கும்னு சொன்னாங்க. இதோ நான் பால் சாப்பிட போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் நபியை போய் பார்த்துடுவேன், ரொம்ப நாள் ஆச்சு அவங்கள பிரிஞ்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் என் தோழர்களை போய் பார்த்துடுவேன், அவங்களெல்லாம் பிரிஞ்சு நான் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டு இந்த உலகத்தை விட்டு அதே போல அந்த போர்க்களத்துல அவங்க வஃபாத்தாவும் ஆனாங்க. இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்போ தங்க எப்படி அவங்க வந்து மரணத்தை அவ்வளவு அழகா சந்திச்சாங்க. அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காய்ச்சல் வந்து ஒரு நாள் ரோட்ல போய்கிட்டு இருக்காங்கம்மா. அப்போ ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, அப்துல்லா இப்னு மசூதே, நாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க அவங்க கிட்ட இருக்கிறதா எனக்கு தகவல் தெரிவிச்ச மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு சொன்ன உடனே உடனே சந்தோஷம் தாங்கல, நம்ம வந்து போயிடுவோம் சீக்கிரமா. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனதுக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கை வாழ்றதே ஒரு கடினமா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்கம்மா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போயிடுவோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் தாங்கல. அது பார்த்த மாதிரியே ரெண்டு நாள்ல கடுமையான காய்ச்சல் வந்துருது. அப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஏழ்மம்மா, அவங்க வீட்டில் பயங்கரமான ஏழ்மை. உமர் அலி அல்லா, அப்போ வந்து உஸ்மான் அலி அல்லாஹ் தஆலானோட ஆட்சி காலம். உஸ்மான் கனி அலி அல்லாஹ் தஆலானு அவங்க வந்து சொல்கிறாங்க, அப்துல்லா இப்னு மசூதே, உங்களுக்கு வந்து நான் வந்து உங்கள் குமர்கள் அஞ்சு குமர் வீட்டில் இருக்குது, உங்கள் குமர்களுக்கு ஏதாவது உதவி செய்யவா நான் அப்படின்னு கேட்டப்போ, இல்லை ஹலீஃபா, என் குமர்களுக்கு நான் சூரத்துல் வாக்கியாவை கற்றுக் கொடுத்துருக்கேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி, அவங்களுக்கு அது போதுமானது, அவங்களுக்கு அதை கொண்டு அவங்க சிறப்பாகிடுவாங்க, அரசாங்க உதவி எனக்கு தேவையில்லை அப்படின்றாங்க. உங்களுக்கு யாராவது வைத்தியர் அனுப்புவான்னு கேட்டாங்க. இல்லை, எனக்கு வைத்தியர் தான் நோய் கொடுத்துருக்கான், அதனால் இந்த நோய்க்கு வைத்தியம் பண்ணுறதுக்கு உலகத்தில் யாருக்கும் சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லான்னு கலிமா சொல்லி இந்த உலகத்தை விட்டு போகக்கூடியவங்களா இருந்தாங்க.
அப்போது கடமையை நிறைவு செஞ்சுட்டு இந்த உலகத்தை விட்டு போனால் எப்படி பெருநாள் சந்தோஷத்தை நம்ம சந்தோஷமாக இதை முடிச்சுட்டு நம்ம போகும்பொழுது ஒரு மன நிறைவு ஏற்படுதோ, அது மாதிரி உலகத்துலேயும் அல்லாஹ்விட்ட கடமைகளை சரியாக முடிச்சுட்டு போனோன்னா மரண நேரம் நமக்கு ரொம்ப கடினமாக இருக்க போகிறது இல்லைம்மா, மன திருப்தி இருக்கும். சக்கராத்து எப்படி இருந்தாலும் கஷ்டமானது தான், சக்கராத்துடைய வேதனையை லேசாக்கி வையாலாம் நம்ம அல்லாஹ்கிட்ட துவா செய்வோம். இன்ஷா அல்லா யா அல்லா எங்களுடைய வேதனையை அந்த இறுதி நேர வேதனையை லேசாக்கி வை, ரஹ்மானே ஆமீன் யா ரபல் ஆலமீன். ஆனால் மன திருப்தி இருக்கும், நம்ம வந்த கடமையை முடிச்சிட்டோம், நம்மளால் என்ன நல்லதனமாக செய்ய முடியுமோ, நல்ல விதமாக என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் முடிச்சிட்டோம், அதனால் சந்தோஷமாக போகிறோம். ஏன்னா இது சாதாரணமானது கிடையாதும்மா. குர்முஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சின்ன சின்ன பாவங்களும் அப்போ பெருசாக விஸ்வரூபம் எடுத்து நடக்கும். குர்முஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சக்கராத்துடைய ஹால் ரொம்ப துடிக்கிறாங்க, அழுகிறாங்க, அஸ்தஃபிருல்லாஹ் அஸ்தஃபிருல்லாஹ் அஸ்தஃபிருல்லாஹ்ன்னு சக்கராத்தில் துடியாக துடிக்கிறாங்கம்மா. அப்போ கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ கவலைப்படுறீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய அறிஞர், எவ்வளோ உங்களுக்கு எல்லாம் நன்மையை தான் வச்சிருப்பான், நீங்கள் ஏன் இவ்வளோ துடிக்கிறீங்கன்னு கேட்டப்போ, இல்லை நான் செஞ்ச ஒரு பாவம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. என்ன பாவம் செஞ்சீங்கன்னு கேட்டப்போ சொல்கிறாங்க, ஒரு நாள் மீன் சுத்தம் பண்ணி கொண்டு இருந்தேன், மீன் சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு, அந்த காலத்தில் இந்த மாதிரி சிமெண்ட் சவர் இருக்காது, மண் சவர் தானமாக இருக்கும், என் கையில் இருக்க மீன் வாட போகிறதுக்காக பக்கத்து வீட்டு வீட்டாருடைய அனுமதி இல்லாமல் அவங்களுடைய வீட்டு சுவரை சுரண்டி அந்த மண்ணை எடுத்து கையில் தேய்ச்சி கழுவிட்டேன், அல்லாஹ் அதுக்காக என்னை மறுமையில் பிடிச்சிருவானோன்னு பயமாக இருக்கு எனக்கு, அல்லாஹ் என்னை மன்னிச்சுக்கோன்னு அழுதாங்களாம். இது ஒரு சாதாரண சும்மா தொட்டு கழுவுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் அந்த சின்ன பாவம் அவங்களுக்கு அவ்வளவு பெரிய கவலையை கொடுத்துருக்குன்னு சொன்னால், நம்முடைய மரண நேரம் நமக்கு நிம்மதியான நேரமாக இருக்கணும்னு சொன்னால், கண்டிப்பாக இந்த வாழ்க்கை தவணையை அழகான முறையில் முடித்து கடமையை சரியாக அந்த ஐந்தா அந்த தவணையை அழகாக முடிச்சு போயிருக்கணும். நம்ம இன்ஷாலா நம்ம அல்லாஹ்கிட்ட துவா செய்வோம், யா அல்லா இந்த கடமையை பரிபூர்ணமாக முடிக்க எங்களுக்கு உதவி செய்த ரஹ்மானே, யா அல்லா இன்னும் இதை விடுபட்டதை நாங்கள் முழுமையாக எங்களுக்கு முடிக்க உதவி செய்ய ரஹ்மானே, யா அல்லாக்கு எங்களுடைய வாழ்வு தவணையை நாங்கள் எங்கள் கடமைகளை சரியாக செய்து உன்னிடத்திலே வருவதற்கு எங்களுக்கு அருள் செய்வாயாக யா அல்லா. மாஷா அல்லா, இது வந்து நம்முடைய முதல் நோக்கம்மா. அல்ஹம்துலில்லா பரிபூர்ணமாக வாழ்க்கையை நம்ம வந்து கடமையை நிறைவேற்றணும். கடமையை நிறைவேற்றினா ஒரு சந்தோஷம்தான். ஒரு பொம்பளை பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போறப்ப ஒரு வெறுமை இருந்தாலும் கடமையை நிறைவேற்றிட்டோம். ஒரு ஆம்பளை பிள்ளையை பெற்று வளர்த்து நல்ல பொருளை படிக்க வச்சு அதனுடைய வேலையெல்லாம் பண்ணி அதை ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு செட்டில் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் பிரச்சனைகள் தொடரதான் செய்யுமான சந்தோஷமான நிறைவு. ஒரு ஒவ்வொரு கடமையை முடிக்கிறப்பையும் நமக்கு மனசுல ஒரு சந்தோஷம் வரும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்துல மக்களை பார்த்து கேட்கிறாங்க, அவங்க கேட்ட கேள்விமா, மக்களை பார்த்து கேட்கிறாங்க, என்னுடைய அன்பு மக்களே, நான் எனக்கு அல்லாஹ் கொடுத்த கடமையை நிறைவேற்றிட்டேனா, அல்லாஹ் எனக்கிட்ட கடமையை நிறைவேற்றிட்டேனா. மக்கள் அத்தனை பேரும் ஒருமிச்சு ஆம் ஆம் ஆம்னு மூணு தடவை கேட்குறாங்க, பதில் சொல்கிறாங்க. வானத்தை நோக்கி கையை உயர்த்தி களிமா விரலை காட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அல்லாஹ் இந்த மக்கள் தான் சாட்சி, யா அல்லாஹ் நீ எனக்கிட்ட கடமையை நான் நிறைவேற்றிட்டேன், தீனை எத்தி வைக்க சொன்ன நான் எத்தி வச்சுட்டேன், நான் இனி என்னோட கடமை. அந்த சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும்மா நல்லா படித்து முடிச்சுட்டு பரீட்சைக்கு போனால் பரீட்சை எழுதுனா ஒரு நிறைவு இருக்க தான் செய்யும். அறையும் குறையுமா படித்து முடிச்சுட்டு ஏனோ தரணும் எழுதணும்னு சொன்னால் நம்ம நேரத்தை இன்னும் நல்லா பயன்படுத்திருக்கலாமே அப்படிங்கிற கவலை எல்லாருக்கும் வரதான் செய்யும். வாழ்க்கையுமே ஒரு தேர்வு கலந்தாம்மா. ஒரு ஸ்கூலில் ஏசி போட்டிருப்பாங்க, ஒரு ஸ்கூல் கூரப்பள்ளிக்கூடமாக இருக்குது, இங்கேயும் பண்டாது எழுதுறாங்க, அங்கேயும் பண்டாது எழுதுறாங்க. பேப்பர் திருத்துறவங்க ஏசி ரூமில் உட்காந்து எழுதுனவங்க மார்க்கு கூட போட போகிறாங்களா, இல்லை கூரப்பள்ளிக்கூடத்தில் எழுதுனவங்க குறைச்சி போட போகிறாங்களா? மார்க்கு கூரப்பள்ளிக்கூடத்தில் எழுதுனவன் 100க்கு 100 மார்க் எடுத்தால் அவனுக்கு 100க்கு 100 தான், ஏசி பள்ளிக்கூடத்தில் உட்காந்துட்டு முட்டை மார்க் எடுத்தால் அவன் முட்டை தான். நம்ம பணக்காரராக இருக்கிறது ஏழையாக இருக்கிறது இதுலலாம் வித்தியாசம் கிடையாதுமா, ஏன்னா இது எல்லாமே உலகத்தில் உட்காந்து தேர்வு எழுதக்கூடிய கிளாஸ் ரூம் தான். இது வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். மார்க்கு தான் முக்கியம், நமக்கு என்ன மார்க் எடுக்கிறோம், என்ன மதிப்பெண் எடுக்கிறோம் நம்ம, அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்மா. கடமைகளை சரியாக முடித்து இந்த உலகை விட்டு செல்லக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு தந்த அல்லாஹ் தந்தருள்வானாக ஆமீன் யா ரபல் ஆலமீன். பெரிய கஷ்டமான கடமைகள் ஒன்றுமே இல்லைம்மா, வாழ்வியல் கடமைகள் தான். 5 வேளை தொழுக, அது வந்து கட்டாயம், எந்த காரணமும் எந்த சாக்கும் சொல்ல முடியாது. மற்றபடி ஃபரலான கடமைகள், அடிப்படை இறை நம்பிக்கை, எந்த கட்டத்திலையும் ரப்புவால் செய்ய முடியக்கூடிய ஒரு காரியம் மற்றவர்களால் செய்ய முடியும் நினைக்கிறது பாவம், அல்லாஹ் என்னை மன்னிச்சுக்கோ, நான் இணை வைக்க மாட்டேன். உலகத்தில் இருக்க எல்லாமே ஒரு காரணங்கள் தான். ஒரு பெரியார் தொழுவாங்களாமா, ஈயாக்க நபுதுவ ஈயாக்க நஸ்தைன்னு சொன்னோன்னு மயக்கம் வந்துருமா அவருக்கு, ஏன் அப்படி உங்களுக்கு ஆகுதுன்னு சொல்லி கேட்குறப்ப அவங்க சொல்லுவாங்களாம், உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே உதவி தேடுகின்றேன்னு சொல்லிட்டு மாதம் 1ஆம் தேதி ஆனோன்னு ஓனர் கொடுக்குற சம்பளத்தில் குடும்பம் நடக்கும்னு நம்ம நினைக்கிறோமே, வைத்தியர்கிட்ட போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்டா குணம், இதெல்லாம் ஹலால் தான், அல்லாஹ் நமக்கு செய்ய சொல்லியிருக்கான். நம்ம வைத்தியம் பார்க்காம அல்லாஹ் பார்த்துக்குவான்னு உட்காந்து அது பாவம்,
அல்லாஹ் நமக்கு அதை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கான். ஆனால் அப்படி அதையே நினச்சி எனக்கு கவலையாக இருக்குன்னு அழுகிறாங்கண்ணா. நான் வந்து ஒருவேளை அல்லாவோட அல்லா தான் ராசிக்கானா எனக்கு முதலாளி ராசிக்கு நான் நினச்சிட்றணும் அப்படின்னு நினச்சி அவங்க துடியாக துடிக்கிறாங்க. அப்போ வாழ்க்கையில் எந்த கட்டத்துலேயும் இறைவனுக்கு இணை வைக்க, இதெல்லாம் ஃபரலான விஷயங்கள். இந்த கடமைகளை சரியாக நம்ம செஞ்சு, மற்றபடி நம்மளை அல்லா வேறு எதுவும், நீ குடும்பம் பார்க்காத, துறவியாக போயிடு, காட்டுக்குள்ளே போயிடு, மரத்து மேலே உட்காந்துக்கோ, நீ எந்த இதெல்லாம் சொல்லலாம். அல்லா நல்லா அனுபவிக்க சொல்லியிருக்கான். உலகத்தை ஹலாலாக அனுபவிங்க, அதுக்குரிய கடமைகளை நல்லா உங்களுக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் உங்களுக்கு நகை அனுபவிக்க எல்லாம் உதவி செஞ்சுக்கணும் போட்டுக்கோங்க. ஆனால் அதுக்குரிய ஜகாத்தை கரெக்டாக கொடுத்துருங்க. தேடி பிடிச்சி யார் சட்டங்களை தெரிந்து கொள்ளணும் அதுக்காக நம்ம கண்டிப்பாக முயற்சி பண்ணணும். இது வந்து முதல் பெருநாள் சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ் கடமையை முடிக்கிறோம். ரெண்டாவது சந்தோஷம் வந்து நம்மளாலேயும் இவ்வளவு தூரம் கட்டுப்பாடாக இருக்க முடிஞ்சிச்சா, இது ஒரு பெரிய சந்தோஷமா வாழ்க்கையில். நம்மளுமா இந்த 30 நாள் நோன்பு, இந்த உலகத்தில் வந்து மெஜாரிட்டி வந்து முஸ்லீம்ஸ் கிடையாதுமா, மெஜாரிட்டி மற்றவங்க தான். ஆனால் அவங்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமா மலைப்பாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம வீட்டில் சின்ன பிள்ளையை கூட அசால்ட்டாக வச்சிடறாங்க, வச்சிடறாங்களா இல்லையம்மா ஆசையாக. ஒரு 10-12 வயசு பிள்ளைகள்லாம் இன்றைக்கி 30 நோன்பு வச்சிடறாங்க நம்ம ஊரில். பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அது கஷ்டமாக தெரியறதில்ல, அந்த நீயத்துடைய பறக்கத்தோ நம்ம அல்லாவுடைய மேலே வச்சிருக்க நம்பிக்கையோ தெரியல. அந்த 30 நாட்களை அழகாக கடந்துடுறோம். சொல்லப்போனால் கவலை தான் படுறோம். அந்த ஒவ்வொரு சஹர் ரமலா நம்மளை விட்டு போகுதேங்கிற கவலை தான் நமக்கு ஏற்படுது. அப்போது நமக்குள்ளாக தீமைகள் தாண்டி வாழ முடியும், பெரிய சந்தோஷமா அது. யாழ்லாம் எங்களால் இதை செய்ய சாதிக்க முடிஞ்சிருக்கு. யாழ்லாம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எந்த கட்டத்துலேயும் பாவங்கள் இல்லாமல் நாங்கள் இதே மாதிரி எங்களால் முடியுங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் வந்து ஜெயிச்சு வரக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கு கொடு ரஹ்மானே அப்படின்னு நம்ம துவா செய்யணும். ஏன்னா அந்த இறுதிக்கட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா. எல்லாரும் என்ன செய்வோம்னா 30 நாள் நோன்பு வச்சுடுவோம், பெருநாள் ராத்திரி வந்தோடனே என்ன செய்ய ஆரம்பிச்சிடுவோம், உடனே மருதாணி வைக்கவா, மசாலா அரைக்கவா, சொந்தக்காரங்க சேர்ந்து கூடவா, மகன் வந்துருச்சு, மருமக வந்துருச்சு, எல்லாம் வெளியூர்லேருந்து வந்துட்டாங்க, பேசிக்கிட்டு உட்காந்துருந்தோம், இஷாவை கூட கலா பண்ணிடுவாங்க. தராவி 20 ரக்கா தொழுத மனசிக என்ன பண்ணிடுவாங்க, இஷாவுக்கு கூட போகாமல் உட்காந்து பேசிட்டு உட்காந்துருவோம், உட்காந்துருப்போம். நவுதுபில்லாஹி மின்ஹா. பெருநாள் இரவு மிக 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 முக்கியமான ஒரு இரவு. இந்த பெருநாள் இரவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இரவு கூலி வாங்கக்கூடிய இரவு. இதே மாதிரி ஒரு நாள் மறுமையிலையும் அல்லா கிட்ட கூலி வாங்க போகிறோம். இப்போ நம்ம அல்லா என்ன சொல்கிறான், நீங்கள் நல்ல முறையில் நோன்பு வச்சதுக்காக நீ என்னையே கேட்டாலும் உனக்கு கொடுக்குறேங்கிறான். அவனோடது தானம்மா எல்லாமே. நம்ம என்ன இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தோம், என்ன கொண்டு வந்தோம், ஒட்டு துணி உடம்புல இல்லாமல் தான் வந்தோம். அதே மாதிரி ஒன்றுமே இல்லாமல் ஒரு கஃபனோட போக போகிறோம், அதுவும் மண்ணில் மக்கி போயிடும். எதையுமே இந்த உலகத்துலேருந்து எடுத்துகிட்டு போக போகிறது கிடையாது. அதே மாதிரி தான் எல்லாம் அல்லாஹ் கொடுத்ததை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அத்தனைக்கும் எஜமான் அவன் தான். அவன் என்னையே நான் கொடுக்குறேன்னா அப்புறம் என்ன நமக்கு தேவை இருக்குது. அமைதியாக உட்காந்து அல்லாஹ் கிட்ட பெருநாள் நைட்டு எப்படி மற்ற நாள் தொழுதுமோ அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தொழுது வணங்கி அல்லாஹ் கிட்ட நம்ம பெருநாளை எதிர்நோக்கி காத்திருக்கணும். இன்ஷா அல்லாஹ் ஃபியமானில்லா அல்ஹம்துலில்லா பெருநாளை எதிர்நோக்கி அந்த முதல் நாள் நைட்டு சந்தோஷமாக நம்ம வந்து அது அழகான முறையில் அந்த அமல் செஞ்சு, ஏதாவது கொஞ்சம் நேரமாக அதை அல்லா கிட்ட அமல் செஞ்சு, என்ன வேணுமோ கேளுங்கன்னு தானே சொல்கிறான் அல்லா. நமக்கு கேட்கலாம், எங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்கம்மா இன்ஷா அல்லா. அல்லா உங்களுடைய எல்லா ஆஜத்துக்களையும் அல்லா நிறைவேற்றி வைக்கிட்டு ஃபியமான இல்லா. அது ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை நம்ம சந்திக்க போகிறோம். அது ஒரு பெருநாளுடைய மிக அற்புதமான மகிழ்ச்சி. அடுத்தது என்ன தெரியுமாம்மா, பெருநாள் பிற தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்ன உடனே இங்கே மண்டை பிச்சுட்டு நிற்பாங்க. இப்போ சவுதியிலேருந்து ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்கம்மா, தயவுசு சட்டங்களை விளங்கிக்கோங்க, குழம்பாதீங்க. சவுதியிலேருந்து ஒருத்தவங்க இன்னைக்கு சவுதியில் எத்தனாவது நோன்பு, 30வது நோன்பு, இன்னைக்கு ஒருத்தவங்க வந்து இறங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை நம்ம ஊரில் இன்னைக்கு பெற தெரியல, நாளைக்கு அவங்க நோன்பு வைக்கிறது ஹராம், வைக்கக்கூடாது, 31 கிடையாது. அப்போ அவங்க என்ன, ஒருவேளை நீங்கள் நமக்கு பெற தெரியலன்னா சவுதியில் பெற தெரிஞ்சிருச்சு, அதனால நீங்கள் நோன்பு வைங்கன்னு நம்மளை கட்டாயப்படுத்தக்கூடாது. நபிகள் நாயம் சல்லாசம் அவங்க வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு வெளியூர்லேருந்து ஒரு சஹாபி வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, யார சொல்லலாம், நான் வெளியூரில் இருந்தப்போ பார்த்த பிறப்படி 30 நோன்பு முடிச்சுட்டேன், இங்கே இன்னும் பெற தெரியலன்னு சொல்கிறீங்களே, அப்போ நான் பெருநாளை நாளைக்கு நான் நோன்பு வைக்கவான்னு கேட்டப்ப நோன்பும் வைக்காதீங்க, பெருநாள் தொழுகையும் தொழுகாதீங்க, நாளைக்கு பெசாமல் இருந்துட்டு நாளைக்கு நீங்கள் வந்து ஈது தொழுகையில் எல்லோரும் வந்து ஒன்றா கலந்துக்கோங்கன்னு ஒற்றுமையத்தாம சொன்னாங்க. ஆனால் எத்தனை பிரிவினைகள் பாருங்கள். அங்கே டெலிவிஷனை ஓப்பன் நியூஸை பார்த்தா முஸ்லீம்களில் ஒரு பிரிவினை ஒற்றுமையா செய்யணும்.
அதை விட்டுட்டு எங்கள் குரூப் வேறு, நாங்கள் வந்து இப்படி தான் செய்வோம் அப்படி தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சமுதாயத்தை பிரிக்கிறது இருக்கேம்மா. வல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல், கொலை செய்கிறத விட கொடுமையான பாவம். அதனால் இதில் ஒரு கஷ்டம் ஒரு சந்தேகமும் கிடையாதுமா, அமைதியாக எதிர்பார்த்துருங்க, பதறாதீங்க, துடிக்காதீங்க. அவங்க சொல்லிட்டாங்களே இவங்க சொல்லிட்டாங்களே நீ வைக்கிறத ஹராமுன்னு சொல்லுவாங்க, எதையுமே கேட்காதீங்க. அல்ஹம்துலில்லா முடிஞ்சால் உங்களால் மொட்டை மாடியில் போய் பாருங்கள், உங்களுக்கு தெற்பற தெரிஞ்சிச்சுன்னா அதை தெரிவிங்க, தெரிவித்து அதை சாட்சிகளோடு நிரூபிக்கப்படணும், நிரூபிக்கப்பட்டால் தான் அது வந்து பெருநாள்னு ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால் இதெல்லாம் இண்டிவி தனித்தனி நீ ஏன் போய் பார்க்கல, நீயே வந்து பைனாக்குலர் வச்சு பார்க்கல, நீயே வானத்துக்கு போய் பார்க்கல, நம்மளால குற்றம் பிடிக்க மாட்டான். அதுக்குன்னு ஹிலால் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்குது, இன்ஷால்லா அவங்க மூலமாக அறிவிக்கப்படக்கூடிய அந்த நற்செய்தியை எதிர்பார்த்து இன்ஷால்லா அல்ஹம்துலில்லான்னு ஒற்றுமையாக செயல்படுவோம்மா. அல்லாஹ் சொல்லி சொல்லிக்கா வாழ்த்து சிமு பி ஹபிலில்லாஹி ஜமியா, நீங்கள் ஒற்றுமையாக இருங்க, நீங்கள் ஒற்றுமையாக இல்லைன்னா பலமிழந்து போய்விடுங்க, பலமிழந்து போயிடுவீங்கன்னு அவ்வளோ தூரம் அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னைக்கு ஆரம்பிக்கிற பிரச்சனை பெருநாள் முடிக்கிற வரைக்கும் தலை மற்ற மாற்றுவதற்காரங்களை பார்க்கவே வெக்கமாக இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள்லாம் கேலண்டர் படி கொண்டாடிட்டு போயிடுறோம், நீங்கள் தான் இப்படி பாதி பேர் சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலைமா. அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா எந்த ஒரு நல்ல நிகழ்வு வர்றதுக்கு முன்னாடி பிரச்சனைகளை கிளப்பக்கூடிய கும்பல், எல்லாருமே ஒற்றைப்படை இரவில் லலிதர்கதிரவு தேட தான் செய்கிறோம். அதில் முக்கியமான 27 நம்ம வந்து பெரியார்கள் சொன்ன மாதிரி சொல்கிறோம், இதை நோட்டீஸ் அடிச்சு ஒட்டணும்னு அவசியம் கிடையாது இல்லைம்மா. 27 இரவு லலிதுல் கதிரவு இல்லை என்பது ஆதாரம் இல்லை, இதெல்லாம் எதுக்கு தெருவில் நோட்டீஸ் அடிச்சு, நம்மளே மைனாரிட்டி கம்யூனிட்டி, இதெல்லாம் நோட்டீஸ் அடிச்சு இதுக்கெல்லாம் காசு செலவு பண்ணி ஒட்டணுமா. ஒற்றுமையாக இருந்து நம்ம செயல்படக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்களை பிரிஞ்சு போயிடக்கூடாது இன்ஷா அல்லாஹ். ஒற்றுமையாக எதிர்பார்த்து காத்துருங்க. உங்கள் வீட்டில் யாராவது பிள்ளைகள் சொன்னாலும் எடுத்து சொல்லுங்க, இதனால் ஒன்றும் கிடையாது, நீங்கள் வந்து நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கலாம். இது வந்து இன்னைக்கு சவுதியிலேருந்து ஒருத்தர் வந்துட்டாலும் அவங்க நாளைக்கு அவங்க வந்து ஒருவேளை நமக்கு பெற தெரியலன்னு சொன்னால் அவங்க பெருநாள் தொழுகைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க வெயிட் பண்ணலாம், நாளைக்கு அவங்க சாப்பிட்டுக்கலாம். பட் ஆனால் வெயிட் பண்ணிட்டு ஒற்றுமையாக தான் இது தொழுகைக்கு போகணும். இது தொழுகைக்கு அடிச்சு கொண்டு பிரிஞ்சு போகக்கூடிய கூட்டம் எல்லாம் எப்படி நாளைக்கு மறுமை நாள் நபி சொல்லா சொல்லுவாங்க முன்னாடி நிற்க போகிறோம்னு தெரியலம்மா, நமக்கு ரொம்ப கவலையாக இருக்கு. சுஹக்கன்ஸ் என்னம்மா நிறைய வரும்மா இன்ஷா அம்மா, பல பிரிவினைகள் வரும் பிள்ளைகளுடைய விஷயத்தில் எல்லாத்துலேயுமே. அதனால தான் சொல்கிறோம்மா, ஓரளவுக்கு மார்க்கை விளக்கம் நமக்கு தெரியணும், தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் இப்படி குழப்பம் வரப்போ தெளிவை சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம புள்ளை வந்து நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து கேட்டால் அதை விளக்கம் சொல்கிறதுக்கு தாய்க்கு தெரியலை, தாய் என்ன செய்து புள்ள என்ன செய்து ரோட்டில் யாராவது ஒருத்தர் வழிகாட்டினா அவர் பின்னாடி போயிடுது, அவருடைய பேச்சு கவர்ச்சியாக இருந்தால் அவங்க பின்னாடி போயிடுது, அவங்க கூட கொடி பிடிச்சிட்டு போயிடுது, இதுதான் நடக்கிறதுமா. அப்போது ஒரு ஒரு வீட்லேயும் நல்லா வழிகாட்டக்கூடிய ஒரு தலைமை இருக்கும் பொழுது அந்த வீட்டில் உள்ள பிள்ளைங்க இந்த மாதிரியான பாதைகளுக்கு போகிறதுக்கும் வழி கிடையாதுமா. அதனாலேயும் மார்க்க அறிவு ரொம்ப முக்கியம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லா ஒற்றுமையாக பெருநாளை கொண்டாடுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லா மூணு விஷயமா, அதுக்கப்புறம் பெருநாளை எப்படி சந்தோஷமாக கொண்டாடலாம் மாஷா அல்லாஹ். எல்லாம் பண்ணிக்கலாம், புதுசு புத்தாடை உடுத்துங்க, வயசு வித்தியாசம்லாம் கிடையாதுமா, நம்ம எல்லாரும் சின்ன பிள்ளைகளாக போயிடுவோம், பெருநாள்னா ஒரு சந்தோஷம்தான், சின்ன பிள்ளைலேருந்து மனசு மகிழ்ச்சி நாளைக்கு பிறந்தானா ஒரு சந்தோஷமாக இருக்கும் மாஷால்லா. பிள்ளைகள் உடுத்துறத பார்க்குறது ஒரு சந்தோஷம், அவங்க சாப்பிட்றத பார்க்குறது எல்லாமே ஒரு சந்தோஷந்தான். அல்ஹம்துலில்லா நபிகள் நாயம் சல்லாலிசம் அவங்க சொன்ன வழிமுறைப்படி அந்த பெருநாள் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒற்றப்படையாக பேரிச்சம்பளம் கொடுத்து அனுப்பி அனுப்பலாம். ஆண்களை தொழுக போகிறதுக்கு முன்னாடி சும்மா வெறும் வயிறாக அனுப்பிடாமல் இனிப்பு கொடுத்து அனுப்பலாம். பெருநாள் ஹஜ்ஜு பெருநாளைக்கு வந்து அவங்க வெறும் வயிற்றில் போயிட்டு வந்து சாப்பிடுவாங்க, இதுக்கு வந்து இனிப்பு கொடுத்தது ஒத்தப்படையாக ஒரு பேரிச்சம்பளமோ மூணு பேரிச்சம்பளமோ அப்படி கொடுத்து தண்ணி கொடுத்து அனுப்பலாம், ஸ்வீட் செஞ்சு கொடுத்து அனுப்பலாம், அவங்கள பெருநாள் தொழுகைக்கு அனுப்பலாம். பெருநாள் தொழுகைக்கு போயிட்டு வந்து நல்ல உணவு ஃபித்ரா கொடுக்கணும், நம்ம வீட்டில் அடுப்பெறிகிற மாதிரி ஏழை வீட்டில் அடுப்பெறியணும், பிறந்த தகுதி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கண்டிப்பாக ஃபித்ரா படத்தை கொண்டு போய் அவங்க விடியறதுக்கு முன்னாடி ஃபஜ்ருக்கு முன்னாடி அதை கொண்டு போய் ஒப்படைச்சு அந்த கடமையை நிறைவேற்றி, இதெல்லாம் நம்ம அந்த மார்க்கச்சட்டம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களாம்மா. இன்றைக்கி எவ்வளவோ கொடுத்துருப்போம், இருந்தாலும் பெருநாள் அன்றைக்கி என் வீட்டில் கறி சமைக்கிற மாதிரி ஒரு ஏழை வீட்டில் சமைக்கணும், எனக்கு என் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்குரிய வரியை நான் கட்டியாகணும் மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லா இது நோன்புடைய குறைகளை நீக்கும்மா, நோன்புடைய குறைகளை நீக்கக்கூடியது விஷயமா இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லா இந்த ஃபித்ரான்னு சொல்கிறப்ப எனக்கு ஒரு ஞாபகம் வருதுமா, மார்க்க சட்டங்கள் வந்து கொஞ்சம் எப்படி இருந்தாலும் நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குது. ஒரு ஹஸ்ரத் சொன்ன விஷயம்மா, ஃபாரினில் வெளிநாட்டில் உள்ள ஆளின்னு சொல்கிறாங்க, ஒரு நாள் அவங்க அலுவலகத்தில் உட்காந்துருக்காங்க, அங்கே வந்து ஒரு அரைக்குடை ஆடை அணிந்த ஒரு பெண் கூட ஒரு வெள்ளக்காரர் ரெண்டு பேருமே அவங்க ஃபாரினர்ஸ் தான் கூட்டிகிட்டு வர்றாங்க, கூட்டிகிட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஹஸரத்கிட்ட பேசுகிறாங்க. அந்த பெண்ணை பார்த்தோன்னே ஹஸரத் சொல்கிறாங்க, நான் தலையை குனிந்து கொண்டேங்கிறாங்க, ஏன்னா எந்த விதமான ஃபர்தாவும் கிடையாது, அரைகுறை ஆடையில் தான் எந்த விதமான உடலை முழுசாக மூடாமல் உடல் வெளி தெரியும்படியாக அந்த பெண் வந்திருக்காங்க. வந்துட்டு சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒரு சட்டம் தெரியணும், என்னோடய பேர் மரியா, ரெண்டு பேர் மரியம்,
அவங்க முஸ்லீம், என்னோடய கணவர் பேர் கிறிஸ்டியன். அவங்க மாற்று மத மாற்று திருமணம், எனக்கு வந்து ஃபித்ரா பணம் இந்த வருஷம் எவ்வளோன்னு தெரியணும் அப்படிங்கிறாங்க. ஹசரத்துக்கு ஒரே ஆச்சரியம், தோற்றமும் சரியில்லை, கல்யாணம் தப்பு, எல்லாம் தப்பு, ஆனால் அந்த பெண்ணுக்கு இருந்த தெரிஞ்ச ஒரே ஒரு மார்க்க விஷயம், பெருநாளைக்கு ஃபித்ரா கொடுக்கணும், இந்த வருஷம் ஃபித்ரா எவ்வளவுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஹசரத் அப்படியே தலை குனிஞ்சிட்டு என்ன செய்யப்பட, நீங்கள் நான் அவர்கிட்ட பேசுகிறேம்மா, நான் ஃபித்ராவை சொல்கிறேன், நீங்கள் உள்ளே போயிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள அனுப்பி வச்சுட்டு அவர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் காதலிச்சு திருமணம் முடிச்சோம், உங்கள் மனைவி பெரிய தியாகி, உங்கள் மேலே உள்ள அன்புக்காக அவங்க என்ன இழந்திருக்காங்கன்னு தெரியுமா, மறுமை சொர்க்கத்தவே இழந்திருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, மறுமை சொர்க்கத்தையே இழந்து உங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவா பண்ணுறாங்க. இஸ்லாம்னா என்ன, ஏசுனா ஏ, நீங்கள் சொல்லக்கூடிய ஜீசஸ் கிரைஸ்டுங்கிறவங்க நபி நீங்கள் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு தாவா பண்ணுறாங்க. உண்மையான உங்கள் மனைவி வச்ச காதலை நீங்கள் மகிழ்ச்சி, உண்மையை நீங்கள் உணர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த இடத்துலையே அவர் வந்து இஸ்லாம் ஆகி தன்னோட பெயரையும் யூசுஃப் என்று மாற்றிக்கொண்டார். மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லா. அந்த பெண்மணி வெளியில் வர்றாங்க, வெளியில் வந்தோடனே அந்த பெண்மணிக்கு அட்வைஸ் பண்ணி, அம்மா நீங்கள் இப்போ அவங்க மாறி இருக்காங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயம் ஹஸ்ரத் சொல்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் மார்க்கத்தில் தெரிஞ்சிச்சு, கல்யாணம் பண்ணால் முஸ்லீமை பண்ணணுங்கிற அறிவு கூட அந்த பிள்ளைக்கு இல்லை, ஆனால் ஃபித்ராங்கிற ஒரு கடமை இருக்குங்கிற தெரிஞ்சிச்சு. அந்த கடமை ஒன்றை தெரிஞ்சு வச்சதுனால அந்த பெண்ணுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டுருச்சு. அதை கேட்கணும்னு தோணி வந்துச்சு, அவரும் இஸ்லாம் ஆயிட்டார், இந்த பெண்ணுக்கும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டுச்சு. அவங்க அல்ஹம் அவர் சொல்கிறாருமா, அந்த ஃபித்ராவை ஃபித்ரா கேட்க வந்ததுக்கு அடுத்த வருஷம் 30 நாள் தராவிகளையும் முழு ஃபர்தாவில் அந்த பெண்ணை நான் அந்த பெண் வருவதை நாங்கள் பார்த்தோம், அந்த கணவரும் தராவிகள் வந்து கலந்து கொண்டதை நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு சின்ன கடமையினுடைய அறிவி தெரிஞ்சதுனால அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் தப்பு வழியில் அவங்க போயிட்டாலும் திருப்பி கொண்டு வந்துருச்சுமா. அது மாதிரி மார்க்க சட்டங்கள் தெரிந்து கொள்வதில் எப்போவுமே நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லா, அந்த வகையில் இந்த ஃபித்ராவுடைய கடமையை நிறைவேற்றிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்க, அஷர் அலில்லா நல்ல அழகாக ஹலாலான அலங்காரம் பண்ணலாம், அலங்காரம் பண்ணிட்டு மேக்கப் பண்ணிவிட்டு அடுத்தவங்களோட நிற்கிறது அதெல்லாம் தப்புமா, ஹலாலான அலங்காரம் பண்ண நமக்கு அனுமதி இருக்குது, பெருநாள் அன்னைக்கு புத்தாடை உடுத்தலாம், அது மாஷா அல்லாஹ் செஞ்சுட்டு புத்தாடை உடுத்திட்டு பெண்களுக்கு வந்து நீங்கள் ஜமா, நம்ம வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டி, நம்மளை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஜமாத்துக்கெலாம் போகணுங்கிற தேவையில்லைம்மா. அல்ஹம்துலில்லா அவரவர் வீட்டில் தொழுதாலே சிறப்பு. அல்ஹம்துலில்லா நம்ம என்ன பண்ணுறது, அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வுடைய அமானிதமாக நம்ம வீட்டில் இருந்துட்டு அந்த அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்களாம், அந்த அந்த நம்ம ரமலான் விளையாட்டெல்லாம் விளையாடுவாங்களாம்மா, நிறைய மற்ற ஊடுகள்லாம் வைப்பாங்க, நம்ம ஊரில் அவ்வளோவா இருக்கிறது ஓட்டப்பந்தயம் அது இதுன்னு ரொம்ப சிறப்பாக வைப்பாங்கம்மா. அப்படி மல்யுத்த போட்டி நடக்குமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கையை வச்சுக்கிடுவாங்களாம், அந்த கை மேலே தாடையை வச்சுக்கிட்டு ஆயிஷான் ஆகி பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம், கை வலிக்குமா என்ன, போதுமா ஆயிஷா, போதுமா ஆயிஷான்னு கேட்பாங்களாம், அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அதே மாதிரி தொழுக போகிறப்போ கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க, அவங்கக்கிட்ட என்ன இருந்திருக்க போதானே அதில் அலங்காரம் பண்ண டைம் கொடுத்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ குடும்பத்தாருக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கணுமா, அந்த அன்னைக்கு இதாக இல்லாமல் அப்படி செய்ய அதெல்லாம் சொல்லாமல் சந்தோஷமாக இருக்கட்டும். அது மாதிரி அவிசுவாசம் போயிட்டு வர்றாங்க, வந்து பார்த்தா வீட்டுக்குள்ளே வர்றாங்க, வந்துட்டாங்க வீட்டுக்குள்ளே, பெருநாள் அன்றைக்கி மகளை பார்க்க அத்தா வருவாங்க இல்லைம்மா, அபுபக்கர் அலி அல்லாஹ் உள்ளே வர்றாங்க, வந்து பார்த்தா கோமோ கோமோ, தஃப் கொட்டிக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்காங்க ஒரு சின்ன பொண்ணு, தஃப் வந்து நமக்கு ஹலால், கம்பி வாத்தி தான் நமக்கு ஹராம்மா, தஃப் கொட்டிட்டு ஆயிஷா அம்மா ரசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க, நபிசல்லாஹு அவங்களுக்கு அதெல்லாம் ரசிக்க பிடிக்காது இல்லாமல் ஓரமாக சுருண்டு படுத்திருக்காங்க, வந்து கோபம் அவங்களுக்கு அடிக்க வர்றாங்க, என்ன ஆயிஷா நீங்கள் நபிசாசம் அவங்களுக்கு பெருநாள் அன்றைக்கி அவங்களை நீங்கள் கஷ்டப்படுத்துறீங்களா நீங்கள் அப்படி சொன்னோன்னே, விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க, சந்தோஷமாக இருக்கட்டும் விட்டுருங்க, அவங்கள ஒன்றும் சொல்லாதீங்க அப்படின்ட்டாங்க. சின்ன சின்ன சந்தோஷங்கள், குழந்தைகளை கூட்டிட்டு அவங்களுக்கு என்ன மகிழ்வாக இருக்குமோ அதை நம்ம செய்யலாம், அவங்களுக்கு துவா செய்யலாம், நல்ல அறிவுரைகள் சொல்லலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் இனிப்பு பழக நல்லா கொடுத்து உறவுகளை சந்தோஷப்படுத்தி இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில் அழகான முறையில் இன்ஷா அல்லாஹ் பெருநாளை சந்திப்போம்மா. இன்னும் பல பெருநாள் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த ஈது பெருநாள் இந்த தவணையை அழகான முறையில் முடித்து நல்ல பாடங்களை நம் வாழ்க்கைக்கு ஏற்றுக்கொண்டு முழுமையான பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நாம் இதை கொண்டாட அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. யா அல்லாஹ், இந்த ஈது பெருநாளின் மூலமாக நீ இந்த மக்களுக்கு என்னென்ன மகிழ்வான விஷயங்களை கொடுக்க நாடுகின்றாயோ அத்தனையும் குறைவில்லாமல் பெற்றுக்கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிஸ்மில்லாஹி தவக்கல் தும். ஈத் முபாரக்மா எல்லாருக்கும். இன்ஷா அல்லா இனிய ரமலான் பெருநாள் வாழ்த்துக்கள். அல்லாஹு தலா இன்ஷா அல்லா பெற இன்னைக்கு தெரியலன்னா நாளைக்கு நோன்பு, சில பேர தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அதனால தான் முன்கூட்டி சொல்கிறோம். இது பெருநாள் வாழ்த்துக்கள். அல்ஹம்துலில்லாஹ் ஃபி அமானில்லாஹ். பிஸ்மில்லாஹி தவக்கல் து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுபஹானக அல்லாஹும்மா வ பிஹம்திக, வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த வ நஸ்தஃஃபிருக வ நதூபு இலைக். சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன்.
அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக வரஹ்மதிக் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.